பெருந்தலைவர் காமராஜர் காலத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. நாகரிகமாக அரசியல் செய்கிறவங்களோட எண்ணிக்கையும் அரசியல் நாகரிகமாக அணுகிறவங்களோட எண்ணிக்கையும் சொற்பமாக குறைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற கறந்த பால் இருக்கும்போது திராவிடம் அப்படிங்கிற திரிந்த பால் இங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு. அதோட விளைவாக மக்கள் இன்றைக்கி சுயநினைவை இழந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு இலவசங்களுக்காகவும் சலுகைகளுக்காகவும் வாக்கு செலுத்துகிறவங்களாக மாற்றப்பட்டுக்கிறாங்க. இதிலிருந்து மக்களை விடுவிச்சு மக்களுக்கு மாற்று அரசியலை நல்ல அரசியலை தரணும்னு நினச்சி வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த திராவிட கட்சிகளோட அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னா அந்த அழுத்தம் தாங்காமல் தன்னுடைய கொள்கைகளெல்லாம் வந்து குளிதோண்டி புதைச்சிட்டு இந்த திராவிட கட்சிகளுடைய கூலி ஆட்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. காமராசர் காலத்துக்கு முன்னாடியும் மாற்று இனத்தை சேர்ந்தவங்க இந்த மண்ணை ஆண்டிருக்கிறாங்க, முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்துருவாக்கம் பெருசாக வீச்சோட பேசப்படலை. ஆனால் காமராஜர் கட்சிக்கு காலத்துக்கு அப்புறமா இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்துருவாக்கம் இப்போ வந்து விஸ்வரூபடுத்துருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிடம் அப்படிங்கிற திரிந்த பால் மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து மூளையை மழுங்கடிச்சிருக்கு அப்படிங்கிறத தமிழ் தேசியவாதிகள் உணர்ந்தது தான். தான் உணர்ந்ததோட மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் அந்த தமிழ் தேசிய உணர்வை மக்களுக்கு கடத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து திராவிடம் தன்னுடைய உண்மை முகத்தை வெளிக்காட்ட ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அமைப்புகளாக இருந்த தமிழ் தேசியம் அரசியல் கட்சியாக மாறி ஆட்சி அதிகாரத்தை குறிவச்சு பயணப்படுது அப்படிங்கிறத வந்து திராவிடத்தால் ஜீரணிக்க முடியல. அதனால் அது தன்னுடைய கோர முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்கு. மாற்று அரசியல் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக முன் வச்சுது. அண்டை மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் மகன்தான் அந்த மண்ணை ஆட்சி செய்கிறாங்க. அங்கே அந்த மக்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படுது. ஒன்றிய அரசாங்கம் எப்போல்லாம் மக்களின் உரிமைகளை சுரண்டுற வேலையை செய்தோ, எப்போல்லாம் மக்களோட உரிமைகளை பறிக்கிற வேலையை செய்தோ, அப்போல்லாம் அந்த அரசாங்கங்கள் அந்த ஒன்றிய அரசாங்கத்தை வீரியமாக எதிர்கொள்கிறாங்க, எதிர்ப்பை வெளிக்காட்டுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது அப்படின்னா இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் இவங்க செய்த தவறுகளுடைய எல்லா ஆதாரமும் ஒன்றிய அரசாங்கத்திட்ட வலுவாக இருக்கிறதுனால கடந்த காலத்தினுடைய தவறுகளுக்கு எதிர்காலத்தில் கிடைக்க போகிற தண்டனைகளுக்கு பயந்து இந்த திராவிட கட்சிகள் ஒன்றிய அரசாங்கங்களுக்கு அடிமையாகவே தொடர்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுவை ஒழிப்போம், மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் மது உற்பத்தி செய்கிற ஆலைகளை மூடுவோம்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மதுவை உற்பத்தி செய்து கல்லா கட்டக்கூடிய அந்த மது உற்பத்தியாளர்களாக இருக்கிற முதலாளிகளே அவங்க தான். ஆனால் அந்த இடத்துல மதுவுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி தென்னம்பால் பணம்பால், அதாவது தென்னங்கள் பணங்களில் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது கல் குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தா முட்டையும் வித்தவனும் இல்லை அப்படின்னு நரசிம்மன் அடிக்கடி சொல்லுவார். அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உடல்நலத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கல் இருக்கும். ஆனால் இந்த மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிறத மதுவுக்கு மாற்றாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. இது திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாய்மொழி வந்து ஒரு பயிற்று மொழியாக இல்லை, பாடமொழியாக மட்டும் இருக்குது. அதுவும் விரும்பினா தான் படிக்கலாம், விருப்ப பாடமாக மாற்றப்பட்டிருக்கு. தாய்மொழி வழி கற்காதவனுடைய சிந்தனை வந்து இயல்பாக இருக்காது. அதனால் அவனோட புதுசாக எதையும் கண்டுபிடிக்கவும் முடியாது, படைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு தாய்மொழி கல்வியை புறக்கணித்து அந்நிய மொழி ஆதிக்கத்தை உள்ளே திணித்து இந்த அந்த கல்வியை வந்து வியாபாரமாக மாற்றி வச்சுக்கிறது, இந்த கல்வியை பணம் சம்பாதிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மாற்றி வச்சுக்கிறது இந்த திராவிட கட்சிகள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தாய்மொழி வழியாக கல்வியை கொடுத்து தனித்திறன் ஆற்றலை வளர்த்து உற்பத்தி பொருளாதாரத்தை கையிலெடுத்து இந்த நாட்டை வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு அறிவு வளம் சிறந்த நாடாகவும் உருவாக்குவேன்னு சொல்லி ஒரு கல்வி கொள்கையை முன் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல்வியை ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு. மருத்துவத்தையும் அதே மாதிரி 1 ரூபாயில் தொடங்கி 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்தாலும் அனைத்து மருத்துவமும் அனைத்து நிலை மருத்துவமும் அரசு மருத்துவமனையில் இலவசமாக தருவேன்னு சொல்லியிருக்கு. கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துட்டா மக்களுக்கு வேறு செலவுகள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த இரண்டையும் செய்கிற முதலாளிகளாக கல்வி மருத்துவத்தையும் வியாபாரமாக மாற்றி அதன் முதலாளிகளாக இருக்கிறது இந்த இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் தான். இந்த நாம் தமிழர் கட்சியோட மாற்றுக் கொள்கையும் வந்து இவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால அப்படிங்கிறது தான் உண்மை. இதையெல்லாம் அவங்க உணர்ந்ததால தான் எப்படி கல்வி நிறுவனங்களுக்கு எப்படி மருத்துவமனைகளுக்கு அவங்க உரிமையாளர்களாக இருக்காங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய ஊடகங்களின் உரிமையாளராக அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த ஊடக வலிமையை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்கிற நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவதூறு பேசுகிற வேலையை தொடர்ச்சியாக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க.
அதே நேரத்தில் சமூக ஊடகங்கள் மூலமாக நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள்கிட்ட இளைய தலைமுறைகிட்ட போய் சேர்றத அவங்க விரும்பலை. அதன் மூலமாக தான் அந்த கட்சிக்கு வாக்குகள் கிடைக்கி, அதன் மூலமாக தான் அந்த கட்சி வளருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியை முடக்குகிற வேலையை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் முடக்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அது அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல வலையொலி நண்பர்கள் இன்றைக்கி மிரட்டப்படுகிறார்கள். பல வலையொலிகள் இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்கு. சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பேசு தமிழா பேசு வலையொலியை நடத்துகின்ற அண்ணன் ராஜவேல் நாகராஜன் அவர்களுடைய வலையொலி முடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இன்னும் சில வலையொலிகளும் முடக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, தமிழ் தேசியத்தின் மீதான, தமிழ் தேசிய சிந்தனையின் மீதான அச்சத்தை தான் காட்டுது. ஆனால் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக பார்க்கக்கூடிய இந்த திராவிட மனப்பான்மையிலிருந்து விலகி எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான எதிர்ப்புகளை முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஒருத்தராக நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் இருக்கிறார். அவர் நாகரிகமான அணுகுமுறையாக இந்த முதல்வரை பதவியேற்ற பிறகு சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக அவர் 5 லட்சத்தை கொடுத்து வந்திருக்கிறார். அதுக்கப்புறமாவது இவங்க நாகரிகமான அரசியலை கடைபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இவர் அதை செஞ்சார். ஆனால் அவங்க திராவிடம் ஒருபோதும் திருந்தாது அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக நாம் தமிழர் கட்சியை முடக்கிறதுக்கான வேலைகளை இன்னும் முடுக்கி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா சாட்டை துறைமுருகனை ஒரு அற்ப காரணத்துக்காக கைது செஞ்சுட்டு இப்போ வரைக்கும் அவரை வெளியே விட மறுக்கிறதுலேருந்தே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். திராவிடத்தின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகளை உணர்ந்த அண்ணன் சீமான் இப்போ வருத்தப்படுறார். அதாவது பல 1000 கோடிகளை கொள்ளையடித்து வச்சுருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய 5 லட்சத்தை வச்சு தான் இவங்க கொரோனா நோயை கட்டுப்படுத்த போகிறாங்களா, நம்ம இதை செஞ்சுருக்கக்கூடாதோ, நமக்காக பேசக்கூடிய இந்த வலையொலி வச்சு நடத்தக்கூடிய தம்பிகள் பல பேர் கைபேசியில், அதுவும் ஒரு தரமான கைபேசி விடுவது இல்லாமல் தங்கள்கிட்ட இருக்கிற வசதிகளை வச்சு கட்சியை வளர்க்குறதுக்கான வேலையில் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தா கூட நிவாரணத்தை நேரடியாக மக்களுக்கு செஞ்சுருப்பாங்க. நாம் நினைக்கிற நாகரிகமான அரசியல் திராவிட கட்சிகள்கிட்ட சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறாரு. தம்பி சாட்டை துறைமுருகனை வெளியில் கொண்டு வர முடியல அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருக்குது. அதனால் இனிமேல் இவர்கள்கிட்ட நாகரிகமான அரசியலை செய்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்லை, அதிரடி அரசியலை கையில் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினச்சி இன்றைக்கி அவர்களுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியாமல் எல்லா இடங்கள்லேயும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை வளங்களை கடத்தக்கூடிய அந்த முதலாளிகளுக்கு எதிராக இன்றைக்கி லாரிகளை சிறைப்பிடிக்கிற வேலையும் தொடர்ச்சியாக மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிரான போராட்டங்களையும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சரியான அரசியலை நோக்கி, ஒரு சரியான மாற்று அரசியலை நோக்கி ஒரு அதிரடி நடவடிக்கையில் சீமான் அண்ணன் இன்றைக்கி தன்னுடைய கட்சியினரை இறக்கி விட்டுருக்கிறாரு. விரைவில் தமிழ்நாட்டில் இந்த அதிரடி அரசியல் மக்களிடம் பேசுபொருளாக மாறும். மக்களிடத்தில் நாம் தமிழர் கட்சி வெகுவாக போய் சேரும். அடுத்த தேர்தலில் வெற்றியை நோக்கி நகரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.